ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். நம்ம இன்னைக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு அவள் பிரசாதம் தாங்க செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு 2-3 நிமிஷம் தாங்க தேவைப்படும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் அளவு நெய்யை விட்டுக்கலாங்க. நெய் லேசாக சூடான உடனே நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சையை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறினா போதுங்க, ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, லேசாக வறுத்தாலே போதுங்க. ரெடி ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து வெள்ளத்தை பாவு காய்ச்சிக்கலாங்க. 1 கப் அவளுக்கு 1/2 கப் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 1/4 கப் அளவு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாவு மாதிரி காய்ச்ச வேணாங்க, வெள்ளம் கரைஞ்சி 1 கொதி வந்துட்டால் போதுங்க. இந்த அளவுக்கு நமக்கு கொதிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு வெள்ளை அவள் எடுத்துக்கலாங்க. இதை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சு வெள்ளத்தை வந்து இதில் வடிகட்டிக்கலாங்க. வெள்ளம் வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலும் கண்டிப்பாக இதுமாரி வடிகட்டிட்டு தாங்க செய்யணும். ஏன்னா இதில் கல் மணல்லாம் நிறையா இருக்கும். பாருங்கள், எனக்கு கொஞ்சமாக கல் வந்துச்சு. அடுத்து 1 கப் வெள்ளை அவளுக்கு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்காங்க, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவளெல்லாம் வெள்ளைப்பாவில் நல்லா ஊறணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அவள் நல்லாவே ஊறிடுச்சுங்க. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு அவள் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.